பக்தி சன்மார்க்க நேயர்களுக்கு வணக்கம். ரொம்பவே அழகான ஒரு முருகர் கோயில் சென்னைக்கு மிக அருகில் இருக்கானா? இருக்கு. அதுவும் அஸ்வினி, பரணி, கிருத்திகேன்னு 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு தோஷத்துல ஒரு ஒரு ராசியோட ஏதாவது ஒரு பிரச்சனை எப்பவுமே இருக்கும் இல்லையா? அதுக்கு பயந்துட்டே வாழ்க்கை முழுக்க இருக்க முடியுமா? முடியாது. நாடன் செய்யும், வினைதானன் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் என்று 27 நட்சத்திரமும் வேதாள வடிவத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு அழகான கோயில். சென்னையிலிருந்து ECR வழியாக ஒரு லாங் டிரைவ் போனோம்னா, ஒரு 1.5 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் சுமார் பயணித்தோம்னா, செய்யூர் கந்தசுவாமி கோயில். இந்த திருக்கோயில் எப்படி வந்தது? சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே திருச்செந்தூரில் தன்னுடைய தோஷத்தை நீக்கி கொண்ட முருகப்பெருமான் வேதாளங்கள், அந்த நட்சத்திரங்கள் அவர்களுடைய தோஷத்தை நீங்குவதற்கு அவர்களுக்கு அருள்பாலித்த தலம், அருணகிரியாரால பாடல் பெற்ற தலம். ரொம்பவே அவசியம் கலியுகத்துக்கு. எதனால? 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் உச்சமாக இருக்கட்டும், நீச்சமாக இருக்கட்டும், நீங்க இந்த கோயிலுக்கு வாங்க, உங்க நட்சத்திரத்துக்கான வேதாளத்துக்கு பூஜை பண்ணுங்க. குறிப்பா இங்க பைரவர் அவரும் ரொம்பவே விசேஷம். ஏன்னா 27 வேதாளங்களும் நட்சத்திர வடிவத்துல பைரவருக்கு கட்டுப்பாடோட இருக்கிறதா ஒரு ஐதீகம். கண்டிப்பா வரணும். அதுவும் உங்களுடைய நட்சத்திர தண்ணிக்கு அங்க வந்து அந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கான வேதாளத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பைரவரை வணங்கி எல்லாத்துக்கும் சர்வ வல்லமை பொருந்திய வர பிரசாதியா இருக்கக்கூடிய வள்ளி தேவ சேனா சமேத அந்த கந்த சுவாமியை செய்யூர் அப்படின்ற இடத்துல வணங்கினா வாழ்க்கையில எல்லா வளமும் இருக்கும். சே இருக்கும் இடம் செய்யூர், காலத்தால மருவி அதுதான் செய்யூர். மிக பழமையான தலம். வாருங்கள், முருகன் அருளை பெறுங்கள். வெற்றிவேன் முருகனுக்கு அருகரா.